அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். கொரோனாவுக்கு பின் ஏற்படும் அதிக முடி உதிர்தல் பிரச்சனை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பலரும் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள் என்னென்னா பிஆர்பி அப்படின்னு சொல்கிற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி பற்றி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்குங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பதிவில் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி தெரப்பி வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க, எப்படி வந்து இது முடி உதிர்தலுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வெறும் முடி உதிர்தலுக்கு மட்டும்தான் பயன் தரும் அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. எலும்பு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் வந்து பிஆர்பி வந்து பயன் தந்துட்டு தாங்க இருக்குது. ஏன், நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேஷண்ட்க்கும் மேலே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இந்த மூட்டு தேய்மானம் ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு 100 பேஷண்ட்க்கு மேலே வந்து நானே என்னுடைய தீசிஸ் டாப்பிக்கே இது தான். 100 மேற்பட்ட பேஷண்ட்டுகளுக்கு இந்த பிஆர்பியை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வலி நிவாரணம் ஏற்பட்டுச்சா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ணுறதான் இந்த தீசிஸ். அதை நானே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல டெண்டன் பிரச்சனைகள், லிகமெண்ட்டில் ஏற்படுற மைனர் டேரு, இதுக்கெல்லாமே வந்து பிஆர்பி வந்து பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தற்போது வரைக்கும் வந்து பிஆர்பியினுடைய ஆற்றல் வந்து பல துறைகளில் வந்து ரிசர்ச் போயிட்டு தாங்க இருக்குது. பிஆர்பி அப்படின்னு சொல்கிற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நம்ம ரத்தம் வந்து சிகப்பாக இருக்கும், அதை ஒரு மிஷினில் வச்சு சுத்த விடுவோம் கண்டினியூஸாக. அப்போது அந்த சிகப்பாக இருக்கிற ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கிற பிளாஸ்மாவாக பிரிஞ்சுட்டு கீழே ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள், இது வந்து வெள்ளை அணுக்களாக இருக்கும் சிவப்பு அணுக்களாக இருக்கும், இரண்டுமே வந்து அப்படியே கீழே செடிமெண்ட் ஆயிரும். அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும், டார்க் கலரில். அதற்கு மேலே மஞ்சள் கலரில் இருக்கிற பிளாஸ்மா, இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற நீர் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த பிளாஸ்மா மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை வந்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். அப்படி சுத்த விடும்போது அந்த பிளாஸ்மாவில் அதிக அடர்த்தியாக இருக்கிற பிளேட்லெட் வந்து கீழே தங்கிடும். அப்புறம் அடர்த்தி குறைவாக இருக்கிற பிளேட்லெட், இது வந்து பிளேட்லெட் புவர் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்ற பிளாஸ்மா வந்து மேலாப்பில் தங்கிடும். அப்படித்தான் வந்து இந்த பிஆர்பியை வந்து உருவாக்குவோம். நார்மலாக நம்ம ரத்தத்தில் வந்து பிளேட்லெட்டின் அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொரு எம்எல்லையும். ஆனால் இந்த பிஆர்பி அப்படின்ற சொல்யூஷனில் ஒவ்வொரு எம்எல்லையும் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் பிளேட்லெட் வந்து இருக்குங்க. பிஆர்பி தெரப்பியில் 3 ஸ்டேஜ் இருக்குங்க மொத்தமாக. முதல் ஸ்டேஜில் பேஷண்ட் இருந்து 20 ml ரத்தத்தை எடுத்து அது உறையாமல் இருக்கிறக்கு இடிடிஏ அப்படின்ற திரவத்தை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டியூபை வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் வச்சு 3000 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் 10 நிமிஷம் வந்து சுத்த விடுவோம். இப்படி சுத்தும் போது பிளாஸ்மா தனியாகவும் இந்த செல்கள் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். நம்ம பிளாஸ்மாவை மட்டும் மீதி இருக்கிறத எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டியூப்பில் போட்டு மறுபடியும் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவோம். இப்போது கிட்டத்தட்ட 5000 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் 10 நிமிஷத்துக்கு சுத்த விடுவோம். இதை வந்து ஹார்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். முதல் பார்ட்டை வந்து சாஃப்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சுத்தினதுக்கப்புறம் கடைசியாக கிடைக்கிற பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா கீழே நல்ல டார்க் மஞ்சளாக இருக்கும், மேலாப்பில் இருக்கிறது கொஞ்சம் லைட் மஞ்சளாக இருக்கும். கீழே இருக்கிற ஒரு பகுதியை தான் நம்ம பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. மேலே இருக்கிற இரண்டு பகுதி பார்த்தீங்கன்னா இதை பிளேட்லெட் புவர் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி வந்து 20 ml எடுத்தாங்க. கடைசியாக நம்மளுக்கு எத்தனை எம்எல் பிஆர்பி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 ml தான் மொத்தமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க, அது எப்படி சார், பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய ரத்தத்தையே எடுத்து மறுபடியும் அவங்க உடம்புலேயே இன்ஜெக்ட் பண்ணால் எப்படி வந்து இது வேலை செய்யும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அது எப்படின்னாங்க, நார்மலாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்டின் அளவை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிகமான அளவு வந்து இந்த பிஆர்பியில் இருக்கும். பிளேட்லெட் அப்படின்றது என்னென்னா ஒரு பேக்கெட்டுக்குள்ள அதிகமான க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நார்மலாக நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே, இது வந்து வாஸ்குலோ எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர், அப்புறம் இன்சுலின் டிபெண்டன்ட் க்ரோத் ஃபேக்டர், இந்த மாதிரி பல வகையான க்ரோத் ஃபேக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல என்சைம்கள் இருக்குது. இது நார்மலாக ஒரு பக்கம் வந்து நமக்கு அடிபட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக ஆறுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். ஆனால் நம்ம ரத்தத்தில் இருந்து அந்த அடிப்பட்ட இடத்துக்கு போய் சேர்றக்கே வந்து கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அந்த அளவையும் அதிகப்படுத்துகிறோம், அது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான விஷயத்தை நம்மளே பேக்கெட்டை உடச்சி அந்த இடத்துல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், உதாரணத்துக்கு இந்த முடி உதிர்தல் பிரச்சனை எடுத்துக்கோங்களேன், அந்த முடி உதிர்தல்
ஆனதுக்கப்புறம் அங்கே ஹேர் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஹேர் ஃபாலிக்கிளுடைய கடைசியான பகுதின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த பிஆர்பியை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த என்சைம்ஸ் எல்லாம் மற்றும் க்ரோத் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஸ்டெம் செல்ஸை போய் அதிகமாக ட்ரிகர் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒரு 4-6 மாதம் கழித்து அந்த முடி வந்து வளர்கிறதுக்கு பதிலாக 2-3 மாதத்திலே வந்து சீக்கிரமாக அதை ஸ்டிமுலேட் பண்ணி சீக்கிரமாக அந்த ஹேர் க்ரோத் சைக்கிளை இனிஷியேட் பண்ணுங்க. இப்படி தான் இந்த பிஆர்பி வந்து தலைமுடி மட்டும் இல்லை பல பகுதிகளில் வந்து இப்படி தான் வேலை செய்யுது. சார், மற்ற ட்ரீட்மெண்ட் முறைகளை காட்டிலும் பிஆர்பியில் அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஏன்னா பேஷண்ட் இருந்து தான் நம்ம வந்து ரத்தத்தை எடுக்கிறோம், இதுக்கு வந்து தனியாக புதுசாக வந்து வேறு எந்த ஒரு மருந்தே ஆட் பண்ணல, ஸ்டீராய்டு ஆகட்டும் இல்லை ஹயாலூரானிடேஸ் அப்படின்ற மருந்தாகட்டும், இது வந்து மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம ரெகுலராக பயன்படுத்துறது, இந்த மாதிரி எதையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை, பேஷண்ட் இருந்து தான் நம்ம ரத்தத்தை எடுக்கிறோம், அதனால் இதனுடைய செலவு வந்து கம்மி. சரிங்களா, இரண்டாவது விஷயம் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஏன்னா பேஷண்ட்டோட ரத்தத்தையே தான் நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் அதுக்காக வந்து ரியாக்ஷன்ஸோ இல்லை அதிகமான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸோ ஏற்பட போகிறது கிடையாதுங்க. சார், பிஆர்பிக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிற மரத்து போகிற ஊசியை செலுத்துவோம், ஒரு சிலருக்கு அந்த மரத்து போகிற மருந்துனால வந்து ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயம் அதை வேலை செய்யாமல் போகலாம், அதனால் வலி ஏற்படலாம். அப்புறம் எந்த ஒரு இன்ஜெக்ஷன்னாலும் அதற்கு வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்ற தொற்று வந்து ஏற்படலாம் நம்ம கொடுக்குற இடத்துல, இதுவும் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.